அனைவருக்கும் வணக்கம் வெள்ளியங்கிரி மலையில் சிவ பூஜை செய்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியானது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு வரக்கூடிய வீடியோ காட்சியாக தான் இருக்குது சிவ பூஜை செய்யும் போதே சிவபெருமானையே நேரடியாக பார்ப்பது போன்று பக்தர்கள் நினைத்து கொண்டு சிவ பூஜையை மிக அற்புதமாக செய்திருக்காங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சியானது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்கு இந்த வீடியோ காட்சியை பார்த்த பலருமே சில மணி நேரத்திற்குள்ளேயே மிக அதிக அளவு இந்த வீடியோ காட்சியானது ஷேர் செய்யப்பட்டு தான் வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வீடியோ காட்சியையும் அதோடு மட்டும் இல்லாமல் அது சம்பந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்களையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வெள்ளியக்கிரி மலைய பற்றிய நம்ம சிலருக்கு மலை பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிந்திருக்கும் தெரியாமலும் இருக்கும் அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மிக மிக அபூர்வமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அரியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெளியங்கிரி மலை அப்படின்னாலே ரொம்பவே புனிதமான ஒரு மலையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேகங்கள் சூழ்ந்திருப்பது போலவும் வெள்ளி வார்ப்படத்தால் மூடியிருப்பது போலவும் காட்சி தருவதனால தான் இது வெள்ளியங்கிரி அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் அப்படின்றது தான் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றாகவே இருக்குது அதுவும் அங்கே சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜைகளை பார்க்கும்போது நம்ம மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ காட்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவர்களினுடைய கருத்துக்களையுமே வைரலாக பகிரப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க அந்த அற்புதமான வீடியோ காட்சியை இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க வீடியோ காட்சியை பார்க்கும்போதே நமக்கு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ காட்சியானது அமைந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் இங்கு நடக்கக்கூடிய சிவ பூஜை அப்படின்றது நேரடியாக பக்தர்கள் சிவபெருமானுக்கே பூஜை செய்வதாக ஐதீகமான ஒரு விஷயமாகவே தான் சொல்லப்படுவது உண்டு அதிலும் இந்த பூஜை செய்யக்கூடிய வீடியோ காட்சியானது ரொம்பவே மிக அபூர்வமான ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த கோவிலுக்கு நிறைய விதமான தகவல்களுமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏழு சிகரங்களை கொண்ட வெள்ளியங்கிரி மலையானது மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் தான் இருக்கு இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு நேரடியாக சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் கூட இந்த வீடியோ காட்சியின் மூலமாக நம்ம சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த வீடியோ காட்சியின் மூலம் நம்ம சிவபெருமானை தாராளமாகவே தரிசிக்கலாம் இந்த மலையில் சுனைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிக அபூர்வமானதாக தான் இருக்குது அதாவது வெள்ளியங்கிரி மலைக்கு சென்றவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுனைகள் பற்றிய அதிசயங்கள் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கைத்தட்டி சுனை பாம்பாட்டி சுனை போன்ற சுனைகள் ரொம்பவே மிக அபூர்வமான ஒன்றாக தான் சொல்லப்படுவதுண்டு பொதுவாக வெள்ளியங்கிரி மலை அப்படின்னாலே பக்தர்களால் தென் கைலாயம் அப்படின்னு தான் இந்த மலை அழைக்கப்படுவது வழக்கம் எந்த ஒரு கோவிலை எடுத்துக்கிட்டாலுமே அந்த கோவிலுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வரலாறு புராண தகவல்கள் புராண கதைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதே தான் வெள்ளியங்கிரி மலைக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் ஒரு பெண் மணந்தால் சிவபெருமானை தான் மணப்பேன் அப்படின்னு உறுதியுடன் இருக்காங்க அதிலுமே குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதே தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி மணக்க முடியாவிட்டால் என் உயிரை நான் துறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமானும் அந்த பெண்ணினுடைய பக்தியை பார்த்து அவங்கள தேடி வருகிறாங்க அப்படி வரும் வழியில அவருக்கு சில கஷ்டங்கள் அனைத்துமே வருது இதனால் சிவபெருமான் வருவதற்கு காலம் தாமதமாகி விடுது இந்த நிலையில் அந்த பெண் குறிப்பிட்ட காலம் நிறைவடைந்ததால் நின்ற கோலத்தில் அந்த பெண் தன்னுடைய உயிரை துறக்கிறாள் அவள் தான் அந்த பெண் யார் அந்த பெண்ணினுடைய பெயர் என்ன அப்படின்ற கேள்வி நம்மளுக்கும் பலருக்கும் இருக்கும் பொதுவாக அவங்க தான் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு இன்றுமே அவங்களுக்கு கோவில் உள்ளதாகவுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவுமே தான் சொல்லப்படுறாங்க தன் பக்தியை காப்பாற்ற முடியாததால் தான் மனமுடிந்து போன சிவபெருமான் தன்னுடைய கவலைகள் அனைத்தையுமே குறிக்க ஒரு விதமான இடத்தை தேடுகிறாங்க அப்படி சிவபெருமான் கண்டறிந்த ஒரு இடம்தான் வெள்ளியங்கிரி மலை அப்படின்னே கூட சொல்லலாம் ரொம்பவே கவலையோடு வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய பெருமான் அதன் உச்சி அடைந்த பிறகு அங்கு அமர்ந்தும் விடுகிறாரு வந்து அமர்ந்ததாலே தான் அந்த மலை தென் கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களால் மிக அதிசயத்தக்க வகையில் போற்றப்படுவது உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதேபோல இந்த மலைக்கு எவ்வளவுதான் கவலையோடு வந்தாலும் அவர்களினுடைய கவலைகள் அனைத்துமே விரைவில் தீர்ந்து அவங்க திரும்பி வீட்டிற்கு செல்லும் பொழுது மனம் மகிழ்ச்சியுடன் தான் செல்லுவாங்க அப்படின்னும் பலராலுமே சொல்லப்படுவதுண்டு அதே போல இந்த மலைக்கு தனித்தனி சிறப்புகள் இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் மிகவுமே பிரசித்தி பெற்ற இந்த மலையில் மூன்று பாறைகள் ஒன்று கூடி சிவ ஆலயமாகவே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே இங்கே சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் வாழ்ந்த ஒரு அற்புத மலையாக தான் இருக்கு இன்றுமே சித்தர்கள் சூட்ச்மா வடிவில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தான் நம்பிக்கையான ஒரு விஷயமாகவே தான் இருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சித்தர்கள் சூட்ச்மா வடிவில் இன்னும் அரூபமாகவே வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க வெள்ளியங்கிரி பயணம் அப்படின்றது நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில புத்துணர்ச்சியும் பெருகக்கூடியது அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயமாகவே தான் இருக்குது அதே போல் வெள்ளியங்கிரி மலை உற்றி வர செல்ல முடியாதவங்க மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி நாதரை தரிசித்து அவங்க சிறப்பாகவே தரிசனம் செய்து கொள்ளலாம் வெள்ளியங்கிரி மலை யாத்திரை செல்ல நினைப்பவங்க பொதுவாக ஜனவரி முதல் மே மாதம் வரை மலை ஏறுகிறாங்க அதன் பிறகு கடும் பனி குளிர் போன்ற காரணத்தால் பலருமே பயணத்தை தவிர்த்து விடுவாங்க அதோடு மற்ற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய நடமாட்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மலை சுமார் மூவாயிரத்து ஐநூறு அடி உயரம் தான் இருக்கு அப்போது இந்த மலை ஏறக்கூடிய தூரம் அப்படின்றது நம்மளை நினைச்சு பார்த்தா கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தக்க வகையில் தான் இருக்குது மிகப்பெரிய தூரமாக தாங்க இருக்குது ஆறு சிகரங்களை கடந்து ஏழாவது மலையில் தான் சுயம்பு வடிவில் வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்கும் சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீர்ந்துவிடும் அப்படின்றது தான் பக்தர்களினுடைய இன்னும் மீள முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக ஏழுமலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நினைவிற்கு வருவது திருப்பதி திருமலை பெருமாளினுடைய மலை யாத்திரை அப்படின்னே கூட சொல்லலாம் ஆனால் சைவ கடவுளான சிவபெருமானுக்கும் ஏழுமலை கொண்ட ஒரு திருத்தலமும் இருக்கு அதுதான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலைக்கோவில் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த மலைக்கோவிலின் மீது மற்றும் மலை அடிவாரத்தில் சிவன் கோவில்கள் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவிலாக தாங்க இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் அப்படின்னு அம்பாள் மனோன்மணி அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெடுங்காலமாகவே சித்தர்கள் விரும்பி வழிபடும் கோவிலாக தான் இந்த வெள்ளியங்கிரி மலை இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புராணங்களின் படி பஞ்ச பாண்டவர்களின் ஒருவனான அர்ஜுனன் இந்த பகுதிக்கு வந்தபோது தான் சிவபெருமான் வேடன் ரூபத்தில் தோன்றி அர்ஜுனனிடம் விளையாட்டாக போர் புரிந்திருக்காங்க இறுதியில் தன்னுடைய உண்மை வடிவத்தில் தோன்றிய சிவபெருமான் வணங்கிய அர்ஜுனனுக்கு தனது பாசுபத ஆயுதத்தையும் சிவபெருமான் அளித்து ஆசிர் வழங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய ஏழு மலைகளுமே உடலில் இருக்கக்கூடிய ஏழு யோக சக்கரங்களை குறிப்பதாக தான் சொல்கிறாங்க இமயமலையில் இருக்கக்கூடிய கைலாய மலைக்கு யாத்திரை போக முடியாதவங்க தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளியன்கிரி மலை யாத்திரையை செல்லலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மிக மிக அபூர்வமான இடங்களும் அபூர்வமான விஷயங்களுமே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம சுவாசிப்பதன் மூலமாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி நொடி பொழுதில் விடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த மூலிகைகளினுடைய செடிவாசம் நிறைந்த காற்றை சுவாசிப்பதனாலும் மூலிகைகளில் மோதி வரக்கூடிய அந்த சுனைகளினுடைய நீரை நம்ம அருந்துவதாலும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த வகையான குறைபாடுகளாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே உடனடியாகவே சரியாகிவிடும் அப்படின்றது தான் நம்பிக்கையான ஒரு விஷயமாகவே தான் இருக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளியங்கிரி மலையில் நடந்தக்கூடிய சிவ பூஜையை பற்றியும் அதோடு மட்டும் இல்லாமல் வெள்ளியங்கிரி மலையில் இருக்கக்கூடிய மிக அபூர்வமான விஷயங்களை பற்றியும் அந்த கோவிலில் பற்றிய பல சிறப்பான தகவல்களையும் நம்ம தெரிந்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் பல அபூர்வமான அதிசயத்தக்க வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே